ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ கோட் போட்டு வந்துகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம போகிற புதிய வந்துருக்கணும் சிறுவாங்க வீடியோவில் போகலாம். ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லா சேனல்லையும் பேசியாச்சு. அந்த சம்மந்தப்பட்ட நபரை பேசி இனிமேலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் நிறையா சோட்டு சேனல்களை பற்றி பேசியாச்சு, நிறைய வேதங்கள் பற்றி தொலைக்காட்சி வேதங்கள் நேர்காணல்கள்லாம் பேசியாச்சு. இன்ன வரையும் அதுக்கான பதில் வர மாட்டேங்குது. நம்ம அந்த புறம்போக்கை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு விஷயத்துக்கு வரோம். ஒரு டிஸ்க்ளைமர்ஸ் விஷயம் சொல்கிறேன். சில விஷயங்கள் பேசுகிறதுனால அந்த விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இடையே தேடப்படாமல் இருக்கேன். ஆனால் நம்மளோட நிலைப்பாடு என்னென்னா அது இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் வீடியோ கூட போகிறேன். சொல்லிவிட்டு ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசினா இது எனக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் போடுறேன். இது எத்தனை பேர் நடக்கும் நடக்காங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட இருக்கும். ஆனால் நான் வந்து அதை முற்றிலும் மறுக்கிறேன். அப்படி ஒரு விஷயமே இல்லைங்கிறத மறுக்கிறேன். ஆனால் எனக்கு தட்டுன ஒரு சில புரிகளை வந்து நான் போடுறேன். எனக்கு சேர்ந்த உணர்ந்த நிகழ்வுகள்லாம் பற்றி போடுறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு, அதுவும் மட்டும் தஞ்சை எங்கே நடந்ததுன்னா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்தக்கூடிய நிகழ்வு. அது வந்து ஒரு காலனி வீட்டில் நடந்தக்கூடிய நிகழ்வு பற்றி பேச போகிறேன். அது வந்து ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுமாங்க. அமானுஷ்யம் இருக்கா இல்லையான்னு விவாதம் அங்கே போயிட்டுருக்கு. என்னோட நிகழ்வு அமானுஷ்யம் கிடையாது. ஆனால் எனக்கு அந்த ஒரு சில நிகழ்வுகள் உணர்த்துருச்சு, அதனால் சொல்கிறேன். அந்த விஷயத்தை போடுறேன், டிஸ்கிளைமர் சொல்லிட்டு போடுறேன். இன்னும் நண்பர்கள் யாராவது இந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டு நம்மளோட சேனலில் முடக்கிறதுக்கு வரையெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா நம்ம சேனலில் பல தடைகள் வந்துருக்கு. பல தடைகளை தாண்டி தான் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட கொரோனா டயத்தில் ஆரம்பித்த சேனல் 2021 ஆரம்பித்தோம். 2022 23 24 முடிய போது இன்னும் நம்ம சேனல் வளரவே இல்லை. இந்த சேனலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே ஒரு 2021 330 போயிட்டாங்க. அதுலேருந்து 2 வருடங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக போட போகிறேன். இப்போ தான் ஒரு சில 6, 7, 4, 5, 5 இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். அது சொல்லிட்டு வீடியோ கூட போகிறேன். திருப்பி அந்த விஷயத்தை பேசுகிறா நம்ம அந்த விஷயம் இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு முரண்படுறேன், முற்றிலும் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கூட போகிறேன். ஏன்னா சென்ற மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு என்னென்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து இறந்துட்டாங்க. அதை பற்றி பேச போகிறேன். ஒரு அம்மாங்கிற பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணவர் வந்து ஒரு பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஏரியாவில், பிரபலமான ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவர் வந்து ஒரு டீ ஸ்டால், அதாவது தேநீர் கடை விட்டு தன்னுடைய பழப்பை ஓட்டிகிட்டு இருந்தக்கூடிய நிலமை. இவருக்கு ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் அவரோட பிறப்புகளை ஓடிக்கிட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து கல்யாண வயது எழுதுனோடனே இவர் வந்து ஒரு அவரோட சமுதாயத்தில் எழுதுனா இங்கே வந்து எழுதுனா சேர்ந்து தெற்க தென் தமிழகத்துலேருந்து ஒரு பகுதியில் ஒரு ஆளை கொண்டு ஒரு பெண்மணியை கண்மணிட்டு வந்து அதுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய நடவடிக்கைலாம் பார்த்திங்கன்னா வேலையை பார்த்திங்கன்னா அவங்க காலையினா டீக்கடை வைத்திருக்கக்கூடிய தேநீர் கடை வைத்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி தான் விட்டு கறிவி 5 மணிக்கு அழகு போயிடலாம். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் முன்னாடியே போய் தன்னுடைய கடையாது 3:30 போய் கடையை எடுத்து பண்ணிட்டு கரெக்டாக 3:30 to 4 தான் அவருடைய தொழிலை பார்த்துட்டு இரவு எல்லோரும் பார்த்திங்கன்னா 7 மணி இருக்கும். ஏன்னா இவர் 8:30 கடை கட்டிட்டு 8:09 வேலை பார்த்துட்டு சில நேரத்தில் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நைட்டு 11 மணி கூட வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு உழைச்சக்கூடிய ஒரு மனிதர் தான் இவர். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய கடன் பிரச்சனைலாம் இல்லாமல் ஏதோ ஒரு அளவுக்கு வருமானத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ வர்ற காசுகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு செலவுகள் மருந்து செலவுகள் பட்டு போயிட்டு இருந்துச்சு. பிள்ளையோட படிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதப்படுத்தி தான் அவர் கல்வி கட்டணங்கள் கட்டிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த சம்மந்தப்பட்ட ஆள்
சரி, இவர் மனைவி பார்த்திங்கன்னா இவர் வந்து மனைவி வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அவருடைய சமுதாயத்தவர்கள் அவர் இருந்தாலும் அவர் சார்ந்த ஒரு சமுதாயங்கள் வந்து தெற்கு இருக்கிறனால அவங்கேருந்து பட்டிருக்கக்கூடிய மக்கள் கல்யாணம் பண்ணி வந்து வச்சிருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க சூழ்நிலை. அவருக்கு ஒரு 10 வயதில் ஒரு சிறுமணி வந்து சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த பெண்மணிக்கு, இறந்த பெண்மணிக்கு தையல் வேலைக்கு தெரியும், அதாவது தையல் தைக்க கொடுக்கக்கூடிய வேலைகள் தெரியும். அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க தெரிந்த ஆட்களுக்கு ஜாக்கெட் பிட் தச்சு கொடுத்து அவருடைய பிறப்புகள் ஓட்டிக்கிட்டு இருந்த நிலைமை. இது ஏதோ ஒரு காரணத்தினா இவர் வந்து வேலையில் கடையை பிடிச்சி வைக்கணும், நானே கடையை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன், நீ இந்த வீட்டில் இருந்து தண்ணி தச்சுமான்னு சொல்லிட்டு போனால் ஒரு கடத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த டீ கடையும் தேநீர் கடையும் பிறரும் பெரிய போனால் வெளியே வந்து கடன்கள் வாங்கி கடன் போய் போனால் இவர் வாங்கி அந்த நம்மளுக்கு கெட்ட கூட்டம் சொன்ன நம்ம வீட்டில் தேடி வந்து சாப்பிட்ற அப்போ அவங்களுடைய மனைவிகள் வந்து அவங்க தையை தச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல சில ஆட்கள் போயிடும். அப்போ சில ஆட்கள் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார்படுறாங்க, காவல் நிலையமே சம்மந்தப்பட்ட ஆட்கள் ரெண்டு நபர்களும் போய் அங்கே போய் பேசிவிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு தொகையை கொடுத்துட்டு அவங்க இனிமேல் மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க காவல்துறையினை வச்சு அடிச்சு விட்டதாக ஒரு தகவல்கள் இருக்குது. இந்த கட்டத்தில் தான் இவர் வந்து சரி தமிழ்நாட்டு தொழில் பண்ண முடியாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம தஞ்சாவூரில் தொழில் தேடலாமுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் தொழில் பக்கம் தொழிலாமல் சரி அடுத்த பெண்ணுங்க நடக்கக்கூடிய திருச்சியில் போவோம். திருச்சிலையும் பெருசாக அவருடைய வேலைகள் கிடையாது, திருச்சிலையும் இப்போ தஞ்சாவூர் போகிற தஞ்சாவூர் பிறகு வந்து ஒன்றும் கட்டுப்படி ஆகலை, அதனால் அடுத்த நாளே ஒரு ரெண்டு ஒரு வாரம் வேலை போகிற ஒன்று சட்டாவில் வந்து திருச்சிக்கு போகிற, திருச்சியில் போய் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கிற அவர் வேலை செஞ்சால் திருப்பி ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு வந்தோடனே கடவுளக்கூடிய நண்பர்கள் வந்து வீட்டை தேடி வந்து அந்த காலனி வீடு ஒரு பகுதியில் கழிகாட்டினுடைய கடைப்பகுதியுமாங்க, அந்த கழிகாட்டினுடைய கடைப்பகுதி ஏன்னா தஞ்சை பட்டுக்கோட்டை கடைப்பகுதியாக தான் கழிகாட்டினுடைய கடைப்பகுதியாக இருக்கக்கூடிய கடைக்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகு சம்மந்தப்பட்ட பகுதி இகழ்வன் அந்த பகுதி. இது ஒரு காலனி வீடு, 3 வீடுகள் இருக்கும். முதல் வீட்டில் ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து என்னுடைய நண்பருக்கு நண்பர் தான், அவர் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு சில பழக்கம்னால ஏன்னா அவர் அவர் வந்து என்னுடைய பள்ளிக்கூட நண்பர். இவர் வீட்டில் இருந்துருக்கான், அவர் மனைவி வந்து இன்றைக்கி அட்டுக்கோட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பட்ட ஒரு மைனாரிட்டி சமூகத்தில் நடத்தக்கூடிய ஒரு கலைக்கல்லூரியில் ஒரு துறை ரீதியான ஒரு பேராசிரியராக இருக்காங்க. இவருக்கு 2 பேர் ஒரு மகள் மற்றும் மகன். மகன் மகன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6வது படிக்கக்கூடிய ஒரு தனியார் பகுதியில் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பிரபலமான பகுதியில் சிபிஎஸ்சியில் ஸ்கூல் பகுதியில் சிபிஎஸ்சி பள்ளியில் ஒரு 6வது படிக்கக்கூடியவர். அதே பள்ளிக்கூடத்தில் இவருக்கு வந்து மகனை வந்து ஒரு ஒன் மழலை வகுப்பு போடக்கூடிய யுகேஜி வகுப்பு போட்டிருக்கதாக சொல்கிறாங்க. இது அவனுடைய கணக்கு. சரி, இந்த 2வது பார்த்திங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் வீடு, இவங்க இந்த நிகழ்வு நடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் மனைவி அந்த கணவர் வந்து கடை டீ கடை வச்சு வேலைகள் போட்டு அவன் மனைவி வந்து இறந்த போன ஆள் வந்து ஒரு துணி தச்சியான தையர் எழுதுறாங்கன்னா துணி தச்சு ஓட்டி அவங்களோட பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். பணமாக மொழி ஒரு பொண்ணு 10 வயசு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய தனியார் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பிரபலமான ஒரு பகுதி பள்ளி தான். அதில் ஒரு 2வது பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 5வது 6வது வகுப்பு படிக்கக்கூடிய மனைவி ஒரு பள்ளி மனைவியை சொல்லி பார்த்துட்ருக்காங்க. சரி, இந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்ம வேறு விஷயத்துக்கு போவோம். நடந்த விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டி சமூகமாக அந்த மைனாரிட்டி மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுடைய கணவர் வந்து மளிகை கடை வச்சு பரப்புனதுக்குறாரு. அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெரிஞ்சவர்களுக்கு சில வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்து அவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு பணிங்க அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறதாக ஒரு கலைக்கல்லூரியில் ஒரு தனியார் ஒரு பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளி ஒரு மைனாரிட்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய மாட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பள்ளித்தலைவர் அந்த மதத்தை சொந்த பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அவர் பார்த்திங்கன்னா 9வது 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுதான் அந்த காலனியுடைய நிறைவு. ரெண்டாவது நண்பர், என்ன நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன தகப்பனார் பட்டுக்கொடையில் ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் தான். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இந்த அப்பா, அதாவது அந்த நண்பனுடைய அப்பா வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் பார் கவுன்சில் தமிழ் வக்கீல்கள் சங்க தலைவராக இருந்தவர் வக்கீல் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களோட பெரியப்பான்னு பார்த்திங்கன்னா மகா பட்டுக்கோட்டை நகரத்தில் ஒரு மிக முக்கியமான மருத்துவமனை எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஆள். ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய மூன்று அப்பாவோட, அதாவது நண்பரோட அப்பா பிறந்தவர் பார்த்திங்கன்னா மூன்றாவது அவரோட கூட பிறந்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் ரெண்டாம் நம்பர் வந்து மருத்துவமனை இருக்காரு. அவங்க மருத்துவமனை மூன்ற மூத்தவர் வந்து அன்றைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கடைக்கூடிய பகுதியில் இவர் ஜமீன்தார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டாண்மைக்காரராக இருந்து காரணத்திருக்கோம். அவர் இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆள், அவ்வளோதான் அர்த்தத்தை முடியும். அந்த கட்சி பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இவங்க ஓரளவுக்கு அவங்க குடும்பமும் பாரம்பரியமான ஒரு குடும்பம் தான், விவசாய குடும்பம். அவங்க தாத்தா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான். சரி, இப்போ நண்பர் வந்து என்னோடய அவங்களுடைய அட்பாட்ட சில கருத்து வரைபாடு, குடும்ப தலைமுறை கருத்து வரைபாடு தனியாக இருந்திருக்காரு. இப்போ அந்த காலனி, இந்த சமூக நடந்த காலனிக்கு அவர் தான் ஓரளவுக்கு ஒரு ஆக்டிங் மூலமாக, அதாவது இன்சார்ஜ் அந்த இதுக்கு அவர் தான் தலைவர். அந்த இதுக்கு வந்து அவர் தான் ஹவுஸ் வீட்டு வாடகைதாராக உரிமையாளராக ஒரு பொறுவில் இருந்துருக்கக்கூடிய ஒரு அப்படின்னா அவர் தான் அதை பொறுப்பையும் அந்த சம்மந்தப்பட்ட ஆரோப்பிடிச்சு. அவர் ஒரு மாற்று மதத்தில் சேர்ந்த ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள், அவ்வளோதான். அவர் பெரிய அளவு கூட இவங்க சவுதி ஆட பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர். இதுதான் அந்த காலனியுடைய வரலாறு. இப்போ இந்த வரலாறில் இந்த சில எதிர்பார நிகழ்வுகள் நடந்துச்சு. அந்த எதிர்பார நிகழ்வு பற்றி பேசப்படுறோம். இந்த நபருக்கு சம்மந்தப்பட்ட இறந்து போனாங்களா, அவங்களுடைய கணவருக்கு சில கடன்கள்னா தஞ்சாவூரில் போய் பார்த்தா தஞ்சாவூரில் செட் ஆகலன்னா திருச்சி போட்டு திருச்சியோட என்ன இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால் நான் வந்து ஊருக்கு வந்தேன் போய் விழுந்துட்டேன்னா அவங்களோட நண்பர் வட்டாரத்தில் சென்னையில் போனவர் வந்து வேலை இருக்குப்பா வாப்பானோன்னா சென்னையில் போய் ஏதோ ஓரளவுக்கு போயிடுச்சு. அங்கே வேலை செஞ்சு அவங்களுடைய காசை வந்து எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பி அவங்க கொடுக்கக்கூடிய இதை வந்து வாடகை கொடுத்துட்டு இந்த அம்மா அந்த இறந்து பிடிச்ச அந்த அம்மா வந்து தையல் தைச்சி அதோடய குழப்பானத்தில் இருக்கக்கூடியதை வந்து குடும்பத்தையும் மாற்றிக்கிட்டு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தாய் மகளும் தான், தாய் போயிட்டால் இப்போ படைக்கூட போயிடுச்சு கட்டிக்கிட்டு ஓரளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை வந்துச்சு. இப்போ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டும்பாங்க, அதாவது நடக்கக்கூடாத நிகழ்வுகள் நடந்துருச்சு. எதிர்காக அதில் இன்னும் அக்கம் பக்கத்தில் கூடிய சொந்தகாரம் மத்திய சத்து பிரச்சனைனா இது மாதிரி அது ஏதோ மனசு கூட வச்சுக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கு சில உடலில் சில பிரச்சனைகளாக இருந்துருக்கு சொன்னாங்க. எந்த காரணத்தில் இது பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்தக்கூடிய நிகழ்வு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் வந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. முதல் வாரத்தை அதாவது ஆடிப்பருக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் 3/8/2024 ஒரு ஆடிப்பருக்கு நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆடிப்பருக்குன்னா ஆடிப்பருக்கு இருக்கக்கூடிய இடத்துல பண்ணிவிட்டு இந்த அந்த பத்தாம் எனக்கு வந்து ஒரு மட்டன் சிக்கன் பிரியாணி பிடித்தாமான்னு கேட்டு நீ எவ்வளோ எடுத்து சொன்னால் கேட்குறேன். அப்போ போயிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நண்பர்கிட்ட போயிட்டு சரி போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க நண்பர் போயிட்டு எடுத்துகிட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. வந்து அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் கறி எடுத்து கொடுத்து, அவங்க அதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி போட்டு கொடுத்ததாக தகவல் இருக்குது. குடும்பமும் பார்த்திங்கன்னா யாரும் வந்து அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடக்குங்கிறது அந்த காலனியில் யாருமே எதிர்பார்க்குற, அந்த காலனியில் மட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நடக்க சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவங்க நாங்கள் வந்து இப்போ வேலைகளெலாம் தள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வாரம் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது வாரத்து ஆழத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில ஆனால் சொன்னால் அடுத்த வாரத்துக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஹோம் ஒர்க்கு பிள்ளைங்க வந்து கொடுத்த கூட பள்ளி வீட்டு படங்களும் படிச்சு எழுதி ஒழுங்காக எழுதி படித்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை அவங்களுக்கு வந்து வேலை நடந்தோன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறு நாள் காலையில் வேண்டியதான் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து வச்சுட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அது முன்னேற்ற கடவுள் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க காலையில்
சாப்பிட்டுட்டு மதியான நேரத்தில் தூங்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் சாயந்தரம் ஒரு ஐந்து ஆறு மணி போல் வந்து எல்லாத்தையும் பக்கத்து போயிருக்கக்கூடிய அந்த மூன்று வீட்டுக்காரங்களும் பேசிக்கிட்டு அவங்க பெண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அதை தவிர ஏன்னா ஒரு காணி எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நபர்கள் நடக்கும், அந்த பேசிகிட்டு இருப்பான் நின்று பேசிக்கிட்டு இந்த என்னோடய நண்பருடைய மனைவியும் பேசிக்கிட்டு அந்த மூணாவது இருக்கக்கூடிய கிருஷ்ணக்காரன் கொடுத்த முதல் மாட்டு மொத்தம் மூணு பெண் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி மணி ஆறாவது போதுக்கா, என் பாவம் பையன் பிள்ளை வந்து நான் பள்ளிக்கூடம் போகணும், அவனுக்கு ஸ்கூல் இருக்குது, நான் அதுக்கு செஞ்சுட்டு போகிறேன், தூங்கிட்டு வா பாப்பா, நான் போயிட்டு செஞ்சு கொடுப்பேன், நான் காலைல பார்ப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. அதற்கப்புறம் யாருமே ஆறு மணிக்கு மேலே சம்மந்தப்பட்ட இதில் வந்து போனால் நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு ஏழு எட்டு மணி எட்டரை ஒம்பது மணி நைட்டு ஒம்பது மணி நைட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லோரும் படுக்க போயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணங்களில் இந்த நிகழ்வு நடந்துருச்சு, ஏதோ ஒரு எதிர்ப்பாளர்கள் நடந்திருக்குன்னு தெரியல. அதுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்கு, காவல் நிலையத்தில் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது. வழக்கு ஆனால் அவங்களுக்கு ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கவே தெரியும், நகரத்தில் ஒன்று அடிக்கடி நடக்கிறது, பொறுக்குழல் நடக்குது, சில ஆக்கிறது விளம்பரத்தில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில கட்சிக்காரர்கள் சில விஷயங்களை பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் போயிருக்கு. அப்போ என்ன விஷயம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு பூட்டின வீடு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு கதவு திறக்கிறேன். இப்போ பிரச்சனை வந்து இந்த மூன்றாவது வீட்டில் இருக்காங்களா அந்த முஸ்லீம் சமூகத்தில், அவங்க ஏதோ இந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு அவங்க கதவை தட்டி போய் பார்த்துட்டு போயிட்டு, அப்புறமா வந்து இந்த என் நண்பர் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக யாருமே பார்க்கல வீட்டில் இல்லைன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறது, ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனி தான் ஓடிச்சு. ஏதோ முனைகிற பொருள் இருக்குது அந்த அம்மாவுக்கு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி கதவு திறக்கணுன்னே பிரச்சனை பிளஸ் புதகமாக இருக்குது. இவங்க வந்து அவங்களோட மனைவி வந்து வேலைக்கு போயிட்டாங்க, பொண்ணைங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு சார் தியானம் போயிட்டாங்க, தியானம் போயிட்டு செவ்வாய்க்கிழமை அவங்க வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சார் இதுமாதிரி வாங்க சார்ன்னா இவங்க நண்பர் என்ன சார் என்ன சார் இல்லை சார் நேற்று இந்த வீடு பூட்டி கிடக்கு, கதவு கட்டினா எடுக்க காடி போய் அடித்து போதாக எடுக்க மாட்டாங்க, நேற்று வந்து அதை முடியும்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் முந்தாள் சாயந்தரம் இரவு ஒன்பது மணிக்கு பூட்டின கதவு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இரவு பூட்டின கதவு திங்கக்கிழமை திறக்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணி ஒம்பதரை வரைக்கும் கதவு திறக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டா உள்ள ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு, லைட்டில் ஆஃப் பண்ணி ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டுருக்குங்க, கூப்பிட்டாலும் பதில் இல்லைங்க, கதவுலாம் சதை அழைச்சிருக்குங்க. ஆனால் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் மாரி வருதுங்க, அப்போ பேட்ஸ்மேன்லாம் துர்நாற்றம் மாரி வருதுங்க அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட என்னோடய நண்பரும் இந்த ரெண்டு நண்பரும் சேர்ந்து அவங்க கதவை தட்டி பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்னா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க சமந்தம் இருக்கக்கூடிய ஆட்களெலாம் வச்சு பதிவு பார்த்துருந்தேன். பிரச்சனைகளை பற்றி பத்தரை பதினொன்று மணி மேலே பத்தரை மணிக்கு மேலே நெருங்கிடுது, இங்கே காலை பத்தரை மணி பத்தே முப்பது மணி நெருங்கிடுது. நீங்கள் சரி இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் பிரச்சனை. ஏன்னா இந்த நிகழ்வு நடந்துட்டு ஓனர் சொல்லியாச்சு, பக்கத்தில் அக்கம் போதில் இருக்கக்கூடிய அவங்க ஜாதிக்காரர்கள்னு சொல்லிட்டாங்க, இவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லிட்டா அவங்க சமுதாயத்தில் இருக்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற சமயம் அவங்க வைப்போம்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு போயிருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆ சார் என்னென்னு பாருங்கள் சார் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் சார். அந்த நபர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் கட்டி கட்டி பார்க்குறாங்க யாரும் எடுக்கிறேன். இது ஒரு கட்டத்தில் வேணும்னா சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான். அந்த மாநிலத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார், சாரி நகர செயலாளர் இருக்கார், அவர்கிட்ட விஷயமா சரி இந்த விஷயத்தை எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து இந்த பகுதியில் கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம். கவுன்சிலர் வந்து பார்த்தா அவர் வந்து என்ன ஃபோன் பண்ணி கட்டி கட்டி பார்த்துட்டு சரி இந்த விஷயத்தை எப்படி இருந்தால் அப்போ காவல்துறை அனுப்புவோம் அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு போகுது. இந்த விஷயத்தில் இருக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட நபருடைய கணவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு என்ன தரச்சு என்ன தெரியலங்க, மணி பதினொன்றரை மணியாவது கடவு திறக்கிற நான் அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ஏழு மணிக்கு தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஞாயிற்று திங்கக்கிழமை எப்படிலாம் கடவு திறக்கிற செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை தகவல் தட்டி பார்த்துருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணம் தான் போயிட்டாங்க நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. செவ்வாய்க்கிழமை கடலமாரி பிரச்சனை வந்ததுனா சரி சமூக ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாம் பேட்ஸ்மென் எழுதுனால சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தட்டி பார்த்துட்ருக்கோம், கவுன்சிலர் நின்றுட்டுருக்காரு பார்த்தாங்கன்னா இது காவல்துறைக்கு சொல்லியிருக்கோம்,
காவல்துறையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பிரச்சா எந்த விஷயமா இருந்தும் கொண்டு வரணும்னு சார் எனக்கு வந்து பொழியில் தான் நான் கிளம்பி வர்றேன் இல்லை அவசரப்படாங்க நான் சொன்னோம் வரலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த விஷயத்தில் என்ன இப்போ ஏன் நூற்றுக்கு கிட்டத்தட்ட 40% ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. உனக்கு காவல்துறை வந்து சம்மந்தப்பட்ட ஆளெல்லாம் வச்சு படித்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்ன தட்டி எட்டி பார்க்குறாங்க கடவு தடவை திறக்க முடியல ஒரு கடை கதவை உடைக்கிறாங்க உடைக்க முடியல. பின்னாடி போய் பார்க்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் மூணு வீட்லேயும் பார்த்திங்கன்னா காவல் ஒரு வீட்டுக்கும் அன்னொரு வீட்டு கடையில் ஒரு காமௌண்ட்ஸ் ஒரு 7 அடிக்கு கொடுத்துருப்பாராம் அந்த ஓனர். அந்த இதை உடச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை இந்த வீட்டு வழியாக இருக்கும் அந்த வீட்டில் அந்த மூன்றாவது வீட்டு வழியாகவும் போய் உடச்சி கிடைச்சி பார்த்து காவல் வெட்டி பார்க்குறாங்க எடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கதவெல்லாம் உடச்சி உள்ள போய் பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக சம்பவம் அந்த இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. என்னன்னா இந்த நபர் ஒரு மின் விசிறியில் சேலையாளர் போட்டு தற்கொலை ஹேங்கிங் அதாவது தூக்கு மாடிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அருகாமையில் அவங்களுடைய 10 வயது பெண் வந்து ஒரு சவத்து ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு சேரில் உட்கார வச்சு பீரோவுக்கு சவத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஈரம் கூட அந்த பொண்ணு வாயிலும் கசியது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்த ஏதோ கலப்படம் ஏதோ பண்ணி ஏதோ விஷம் ஏதோ கலந்து கொடுத்து பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் உயிர் போய் கடைசியும் துடுத்துடிச்சு சாப்பிட்டதாக ஏன்னா புரிந்து வச்சு அவங்க இறந்து இருக்கிறதாக காவல்துறை அறிவிப்பு சொல்லுவேன். இரண்டாவது இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறந்துக்குவேன் இந்த அம்மா கிட்டத்தட்ட இது முடிவு எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 9:30 கூட நடந்திருக்கும் துருந்து வச்சு சாவது 10:30 அந்த பெண்மணி பெண் துளுக்கி பெத்த பயது பெத்த தாய் வந்து ஒரு பெத்த பொண்ணை குருவப்படுத்தி கொண்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குரியோட நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த குடும்பத்தில் நான் வேலை விரும்புகிறேன் ரெண்டாவது ஒரு கடிதம் இருந்து கடிதம் கைப்பட்டதாக சொல்கிறாங்க. என்ன கடிதம் என்ன இனிமேல் நடந்தக்கூடிய நிகழ்வுகளில் எனக்கு சில மேற்பட்ட அவமானங்கிறதுனால எனக்கு நான் இறக்குறேன் ரெண்டா இறந்தோன்னா என்னோடய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொன்னால் அவங்க குடும்பத்தில் கணவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு சாப்பிடணும் அவர் விட்டு இந்த குடும்பத்திற்கு போகிற ஊரை விட்டு வெளியில் இருக்கார் ரெண்டா நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரிய மாட்டேது. நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு பொண்ணையும் வந்து நடத்துறேன் ஆனால் பொண்ணையும் பொருள் சாவடிச்சுட்டு நானும் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரர் பரச உடனே போடும்போது இந்த பெண் இறந்தது பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இறந்ததுக்காக அந்த பேரர் பரசன் அடிக்க சொல்லுது. சம்மந்தப்பட்ட அந்த பாப்பா அந்த 10 வயது பாப்பா இறந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கரெக்டாக தோராயமாக ஏன்னா 10:30 to 10:45 இவருக்கு உயிர் போயிருக்கும்படி அது சாப்பிட்ற நஞ்சு கலந்த உணவு சாப்பிட்றதுனால உயிர் தொழில் விசாரிச்சுருக்காங்க. அதுக்கு அதுக்கப்புறமா இந்த மனைவி இவர் இறந்தவர்கள் ஒரு 1 to 1.5 இறந்து போயிருக்கணும்னு சொல்லி பிரத பிரச்சனை இப்போ அறிக்க வருது. இதற்குள்ள தகவல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு சொல்லியாச்சு அவரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு கரஞ்சி சென்னையிலேருந்து வர்றாரு. வர்றதுக்குள்ள அந்த செவ்வாய்க்கிழமை இப்படி கலந்து போயிடுது. புதன்கிழமை வந்து காலையில் அவங்க அடக்க மாட்டாங்க அந்த மனைவி இரண்டு பேரையும் சொந்த ஊருக்கு ஊருக்கு கொண்டு போனால் இங்கேயே அடக்க முடிச்சுட்டு பட்டுக்கோட்டையிலே அடக்க மாட்டாங்க இரண்டு நபர்களையும் அதாவது 10 வயது பெண்ணையும் அந்த இப்போ அந்த நபரையும் தேகத்துக்கு அந்த மணி பெண்மணியும் அடக்க மாட்டாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ அவருக்கு ஏதோ பிரம்மப்படுத்த மாரி புதன்கிழமை பறந்து போயிடுது. வியாழக்கிழமை வரையும் ஒரு வந்து என்னென்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு 12:00 வரையும் அவர் வந்து எந்த வேலையும் பார்க்காம அப்படியே படி ஏதோ படி கொடுத்த மாரி ஏன்னா இறந்த போன கட்டின மனைவி மொத்த பெத்த பிள்ளை இறந்துட்டு இருக்குது. அதே நினச்சிருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன மனைவி தான் இப்படியே உட்காந்துருக்காதீங்க நீ உங்கள் இதெல்லாம் ஆகிடப்பட்டு நீங்கள் இறக்க வேணாம் லைட்டை போட்டு போங்க நம்ம தான் பார்த்துக்கணும் மற்ற போய் என்னென்னா காவல்துறையில் இருக்குது காவல்துறை சுருத்தி கிளம்புங்க மற்றவங்க பார்த்துப்பாங்க வேறு எதாவது பார்த்தீங்கன்னா நான் காலனி நாங்கள் பார்த்துக்குறோம் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி பூட்டி சாவியை எல்லாம் கொடுத்துட்டு லைட்டை போட்டு போயிட்டாங்க. அது வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வியாழக்கிழமை ஓடிடுச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு பகல் நேரத்தில் ஒரு 3 போல ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு அந்த காலனியில். என்னென்னா ஏதோ அந்த பொண்ணும் இறந்த படம் பெண்மணியும்
பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடி பிடிச்சி வாடுற மாதிரி. அது என்னென்னா பிரம்ம பிடிச்சது இல்லை. ஆனால் இரவு வெள்ளிக்கிழமை இரவு வந்து நடந்த விஷயம் என்னென்னா, இந்த பெண்மணியும் வந்து அந்த இறந்து போன பெண்மணியும் அந்த அவனோட 10 வயது பொண்ணையும் சிரிச்சு பேசி சத்தத்தோடு சிரிச்சு பேசிட்டு வந்ததாக ஒரு சவுண்டு வந்து வெளியிடக்கிட்டிருக்கு. இது வந்து இந்த நபருக்கு வந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வீட்டு இருக்கும்போது அவங்க என்னம்னா என்ன சந்தை வந்து சொல்லிட்டு இந்த மூன்றாண்டு பொருட்கள் அந்த முஸ்லீம் மதத்தில் இருக்கிற மாட்டு மதத்தில் இருக்கிறவங்க என்ன நண்பர் ரெண்டு பேரும் என்ன சொன்னால் அவங்க ஏதோ சட்டம் வந்துச்சு பார்க்க வந்திருக்கோம், சத்தம் என்ன வெள்ளம் வந்து தட்டி பார்த்தாங்க ஒன்றும் கேட்குறேன், ஆனால் ரைட்டு ஹேண்ட் தான் சொல்கிறேன், ஆனால் சத்தம் மட்டும் உள்ளே கேட்டுட்டு இருந்துச்சு. சரி இந்த விஷயத்தை பிஸ் போகிறது அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நடத்துகிறோம், அவனை மறு நாள் கடையாக சார் நீங்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார் தீயாரம் சனிக்கிழமை நாங்கள் பார்க்க சொல்கிறோம் சொல்லிட்டு சனிக்கிழமை அவங்க ஆளில் வச்சு ஜமாத்துலேருந்து ஆளில் வச்சு அங்கே போலீஸ் ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் இப்போ காவல்துறை வந்து காவல்துறையை வந்து பார்த்துட்டு அவங்க ஓதிட்டு போயிட்டாங்க. ஸோ சனிக்கிழமை எந்த பிரச்சனையும் இல்லை. சனிக்கிழமை ஓதுனாலும் சனிக்கிழமை பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை திருப்பி தீயரம் மாதிரி பிரச்சனை திருப்பி ஆரம்பிக்குது. திருப்பி இன்ஃபர்மேஷன் தகவல் இருக்காங்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்காங்க காவல்துறையை வந்து அதை போட்டு ஜமாத்தை திருப்பி வச்சு தொழில் திருப்பினா செவ்வாய்க்கு தீயக்கிழமை மட்டும் செவ்வாய் முதல் 3 நாட்களுக்கு அந்த பிரச்சனை நம்மளுக்கு திருப்பி வியாழக்கிழமை இதே பிரச்சனை ஒன்றுனா சரி இதுக்கு மேலே அது மட்டும்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை சரி இந்த பொண்ணை உடனே நீங்கள் வந்து பேட்டியை தான் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து